என்ன வெயில், மண்ட காயுது. இந்த சுந்தரி புடிச்சு வச்சுக்கிட்டு முடிதாளா? கொஞ்சமாவது அறிவு இருக்கா அவளுக்கு? சோறு பங்குத நேரத்துல போட்டு உசுர வாங்கிட்டு கிடக்கா. சரி, இன்னைக்கு அத்தை ஏதாவது குழம்பு வச்சிருப்போம், சாப்பிடுவோம். ஆமாத்தே, நானும் அதை தான் நினைச்சேன். நீங்க சொன்னது சரிதான். இப்பவே போய் சொல்றேன். எத்த சோத்த போடுங்க, பசி உயிர் போகுது. தின்னுபட்டு அப்படியே போய் சொல்லிவிடுதே. கொஞ்சம் கூட உனக்கு கூச்ச நாச்சம் வெக்கம் எதுவுமே கிடையாதோ? சட்டி நிறைய உளுந்து சோறும் கருவாட்டு குழம்பும் ஆக்கி வச்சிருந்தேன். அம்பட்டி தின்னுட்டு மனுஷிய பசியில போட்டுக்கே. திரும்பவும் சோறு வேணுமாம்ல சோறு. தட்டை தூக்கிட்டு வீடு வீடா போ, ஏதாவது போடுவோம். அப்படியே பொறுக்கி தின்னுட்டு வா. ஆ, அட பாவமே, என்னத்த சொல்லியே? உளுந்து சோறும் என்னது கருவாட்டு குழம்பு வச்சிருந்தீங்களா? என்னது நினைச்சு பாருங்க. வெளிய போய் குளிச்சிட்டு வருவோம்னு போயிருந்தேன். ஆத்துக்கு போயிட்டு வரதுக்கு செத்த நேரமாச்சு. ஆனா சட்டியில ஒத்த பருக்க இல்லாம தின்னுட்டு கழுவி போட்டில, அது உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கா? ஞாபகத்துல இருக்கா இல்லையா சொல்லுங்க. இன்னைக்கு என் மாமா வரட்டும், இவ குறுக்கிழமை ஓடிக்க சொல்றா இல்லையான பாரு. நிலக்காயுது.
நேரம் நல்ல நேரம். எட்டி பாட்டு கிட்ட படிச்சியா என்ன? ஏயா உனக்குதான் என் மேல எம்பிட்டு ஆசை. நான் பாட்டு படிச்சேனானது கரெக்டா சொல்றது பத்தியா? உன் மாதிரி நினைச்சுதான் படிச்சேன். அதுக்குள்ளயும் நீரே சொல்லிவிட்டது. போட்டி தூர இவா வேற என்ன நினைச்சு படிச்சாலும். கேட்டி உன்னதான் பாட்டு படிக்காதுன்னு சொல்லியிருக்கோம்ல, வாசல்ல கழுத வந்து நிக்குது. நீ பாட்டு படிச்சது உடனே இங்க வந்து நின்றுட்ட என்ன அர்த்தம்? உன்னை தேடிதான் வந்திருக்கு, நீ ஏன் படிக்கிற? என்னையா சொல்லுது? கழுத வந்து நிக்குதா? யோ வேண்டாம், அதுக்கு விளையாடாது. இங்க பாரு, நான் நல்லா தான் படிச்சேன். நீர் வேற ஏதாவது சொல்லணும்னு சும்மா எதையாவது சொல்ல வேணும். அம்மிக்கு பிள்ளை தப்பாம பிரதிக்கிறது. உங்க ஆத்தா இம்பட்டு நேரம் எங்கிட்ட மலுக்கு நினைச்சு இப்ப நீர் கழுத நிக்குதுன்னு சொல்றீரா? சும்மா உங்க அம்மா வச்சுக்கிட்டு வேணும்னே நீ மட்டும் தட்டி பேசிட்டு கதையும். அப்ப எனக்கு ஆத்திராத்திரமா வந்துரும் பாத்துக்கிறோம். சரி சரி, போய் சோத்த எடுத்து வை, பசி உசுறு போகுது. ஏலே உன் ஆத்தா கறி, நானே இங்க பட்டினியா கிடக்கேன், உனக்கு சோறு வேணுமாக்கு சோறு. என்னம்மா சொல்ற, மணி 9 ஆக போகுது, இன்னும் சாப்பிடலையே நீ? ஏமா வயசான காலத்துல நேர காலத்துக்கு சாப்பிடணுமா வேண்டாமா? உன் பொண்டாட்டி கறித்த நல்லா கேளு. ஒரு சட்டி உளுந்த சட்டையும் கருவாட்டு குழம்பையும் ஊத்தி ஊத்தி வலிச்சு வைக்கிது, கழுவி போட்டுட்டா. பசியில உசுறு போகுது, போய் கடைக்கு போய் ஏறியாவது வாங்கிட்டு வா. எங்க போறதுதான் போய, நல்ல பெரிய கடையா பார்த்து மட்டன் பிரியாணி வாங்கிட்டு வாங்க. எனக்கு ஒரு மட்டன் பிரியாணியும் மட்டன் சுக்காவும் வாங்கிட்டு வாங்க. ஏ அப்பா அப்பா, இந்த கொலை வயிற்றுல எங்கதான் இடம் இருக்கோ தெரியல, இன்னும் பாக்கி இருக்கு. நீ என்ன முடிச்சுக்கிட்டு இருக்க, போய் சட்டு போட்டு வாங்கிட்டு வா. ஏங்க அவங்க சொல்லிட்டு வராங்க, போய் வாங்கிட்டு வாங்க போங்க. எட்டி எனக்கு ஒரு சந்தேகம், கேக்கட்டா? என்னன்னு கேளுங்க, ஏன் இப்படி ஆந்த மாதிரி முடிக்கிறியே? எட்டி எங்க அம்மா சொல்றது உண்மையா? ஒரு சட்டி சோத்தியுமா ஒத்தியில தின்ன? உனக்கு நல்ல புத்தி இருக்கா இல்ல பிஐகி புடிச்சிருக்காட்டி? யோ வருஷத்துல ஒரு நாள் நல்லா இருக்குன்னு தின்னுப்பட்டேன், இப்ப என்ன அதுக்காக என்னைய பிஐ புடிச்சிருக்கானு கேப்பீரா? ஒழுங்கு மரியாதையை போய் மட்டன் பிரியாணியும் மட்டன் சுக்காவும் வாங்கிட்டு வாங்க. அட பாவி மக்கா, இது வயிறா இல்ல பானையா? போய் வாங்கிட்டு வரும். நீர் வேறு எதையாவது சொல்லிக்கிட்டு நிக்காதேரும், பசி உசுறு போகுது போரும். ஒரு சட்டி உளுந்து சொத்தையும் ஒரு சட்டி குழம்பையும் தின்னுபட்டி பசிக்குது, எப்படி உளுந்து சோருக்கு பசிக்கும்? அது எனக்கு பசிக்கும், உமருக்கு பசிக்கலனா பேசாம இருக்கும். எனக்கு ஒரு மட்டன் பிரியாணியும் மட்டன் சுக்காவும் வாங்கிக்கிட்டு உங்க அம்மைக்கு ஒரு வெறும் பிரியாணியும் வாங்கிட்டு வரும். அட பாவி மக்கா, எம்பிட்டு போட்டாலும் திம்பியா தின்னுகிட்டே தான் நட்டி இருக்க, நாலு பூரா திங்கிறேன். ஓமர் சம்பத்திட்டுதான் திங்கிறேன், அதுக்கு தானே என்ன கட்டிக்கிட்டே, போய் வாங்கிட்டு வரோம். சும்மா எதையாவது சொல்லிக்கிட்டு வெட்டி கதை பேசிட்டு இருக்காதே, பசி உசுறு போகுது, சீக்கிரம் போயிட்டு வரோம். இப்பவே போறேன்னா ஒரு பிரியாணி இல்லைன்னா ரெண்டு பிரியாணி. அட பாவி, போறேன் தாயே போறேன். அப்படி வரும் வலிக்கு.